வெல்கம் டு மைலே கிச்சன் இன்றைக்கி கொண்டக்கடலை வடை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஆயில் கம்மியாக நம்ம பண்ண போகிறோம் ஒரு பெ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு பெரிய பவுலில் நம்ம கொண்ட கருப்பு கொண்டக்கடலை ஒரு ஆறு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு நான் எடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ் விசில் வச்சு எடுத்துருக்கோம் பொட்டுக்கடலை ஒரு சின்ன பட்டை இஞ்சி பூண்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு இந்த வடை செய்ய வேணும் அப்படின்னு தான் நான் இருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துருக்கோம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இதை வந்து ஒரு மிக்ஸியில் ஒரு பொடியாக இந்த மாதிரி பொடிச்சுக்கணும் பவுடராக அந்த மாதிரி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு அடுத்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அப்படியே முழுசாகவும் நம்ம சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம அரைச்சி பொட்டுக்கடையில் பொட்டுக்கடலையில் நம்ம சேர்த்துருக்கோம் ஏன்னா பொட் கொண்டக்கடலை வந்து நம்மளுக்கு ரொம்ப கேஸியாக இருக்கும் அதனால் நம்ம பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பூண்டு மீதமுள்ள பூண்டையும் நம்ம சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் அரைச்சி போட்டிருக்கோம் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு சிறிய அளவு தேங்காய் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொண்ட கடலையை நம்ம வேக வச்சு ஒரு சிக்ஸ் விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் கருப்பு கொண்டக்கடலையை கடலையை விட கருப்பு கொண்ட கடலை ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ளை கொண்ட கடலையை விட அதனால் நம்ம அதை எடுத்துருக்கோம் இது ப்ரோட்டீன் ரிச் வடைன்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம கொண்ட கட மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் தண்ணிலாம் விடக்கூடாது இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் மஞ்சத்தூள் ஒரு சிறிய ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் சிறிதளவு இதை ரொம்ப நிறைய யூஸ் பண்ணக்கூடாது ஆன்டிபயாட்டிக்குங்கனால நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் சால்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நான் பிங்க் சால்ட் ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் நான் வச்சுருக்கேன் இதில் நம்ம சோளமாவோ இல்லை மைதா மாவோ நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வடை வந்து கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் தோசைக்கல் இருந்தால் அது பெட்டர் நான் நான் கூட நான் கொஞ்சம் ஆயில் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் தோசைக்கல் இருந்தால் அதில் இந்த வடையை போட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆயில் ஆட் பண்ணி பெரட்டி விட்டு எடுத்துடலாம் ஆயில் கம்மியாகவும் இருக்கும் அதே சமயம் உடையாது ஏன்னா நம்ம மைதா மாவு ஆட் பண்ணோன்னா நல்லா உடையாமல் வரும் ஆனால் நம்ம அது ஹெல்த்தியாக இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹெல்த்தியாகவே பண்ணுவோம் அப்படின்றதுனால மைதா மாவு நாங்கள் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஆயில் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தோசைக்கலையில் போட்டு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வடை நம்ம எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை ஈவினிங் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கொண்டக்கடலில் நம்ம நல்லா ஊற வச்சு பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ